பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல். இதை எழுதினவங்க எம்ஹெச் ஆப்ராம்ஸ். இந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்றது எம்ஹெச் ஆப்ராம் ஜேஹெச் மில்லருக்கு எழுதின ஒரு ரிப்ளை பீஸ் மாதிரி. ஏன்னா ஆப்ராம்ஸோட கான்செப்ட் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி மில்லர் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தான், அது மட்டும் இல்லாமல் ஆப்ராம்ஸோட அவரோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், அந்த கான்செப்ட் எல்லாமே கரெக்டுன்ற விதத்தில் இந்த ப்ரோஸ் பீஸை வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிசிசம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. பொதுவாகவே அதில் ஏதோ ஒரே ஒரு கான்செப்டை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க, ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களோடதெல்லாம் தப்பு, நான் சொன்னது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசுவாங்களே தவிர ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ இதில் டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல்னு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, எம்ஹெச் ஆப்ராம்ஸ் வந்து ஜேஹெச் மில்லர், அதாவது ஜோசப் ஹில்லிஸ் மில்லரை வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகனா, வில்லியம் பிளேக்கோட ஒரு போம் இருக்குது, தி மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போமில் வந்து வில்லியம் பிளேக் ஒரு ரிவர் சைடு இருக்கார், ஓகேவா? அப்போது ஒரு ஏஞ்சல் வந்து அப்பியர் ஆகுது. ஏஞ்சல் வந்து பொதுவாகவே ஹெவனை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆனால் இந்த போமில் அந்த ஏஞ்சல் வந்து ஹெல்லை பற்றின டிஸ்கிரிப்ஷன், இந்த ஹெல் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பிளேக்குக்கு காமிக்குது. ஸோ இதில் ஏஞ்சல் அப்படின்றது ஹெவன் ரிலேட்டடான ஒரு விஷயம், அது வந்து ஹெல்லை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆப்போசிட்டான ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த ஏஞ்சல் பேசுது இல்லையா, அதே மாதிரி தான் மில்லரும் ஒரு டபுள் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் பேசும்போது ஒரு மாதிரியும் எழுதும்போது ஒரு மாதிரியும் இருக்குது. ரெண்டு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரெண்டு விதமான கான்செப்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு கிரிட்டிக்காக இருக்கிறவர் மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இருக்கணுமே தவிர இவர் மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேக்கோட போம்ல இருக்கிற ஏஞ்சல் மாதிரி இவரும் டபுள் ரோல் ப்ளே பண்ணுறனால தான் ஜேஹெச் மில்லரை பார்த்து ஆப்ராம்ஸ் வந்து த டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? எம்ஹெச் ஆப்ராம்ஸ் அண்ட் வெயின் பூத் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரலிசம் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1917. இதில் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் மில்லர் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஒர்க் ஃபுல்லாகவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட மிஸ்டேக்ஸை சொல்கிற மாதிரியும், முக்கியமாக ஆப்ராம்ஸ் வந்து மில்லர் கேட்ட க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரியும், மில்லர் எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்காரு, இவரோட அதாவது ஆப்ராம்ஸோட கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு சரின்றதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு மில்லர் வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக், ஆப்ராம்ஸ் வந்து ஒரு மாடர்ன் கிரிட்டிக். இப்போ டீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு புக் வந்து ரீட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் வில்லன், இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியாக்குள்ளே வந்துடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே எல்லா வேர்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஒப்பீனியன், நம்ம ஒரு மீனிங் வச்சுருப்போம் இல்லையா? அப்படி ஒரு மீனிங் இருக்கும்போது இன்னும் டீப்பாக வேர்ட் பை வேர்ட் நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஆப்டான மீனிங் என்னன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி ரீட் பண்ணோம் அப்படின்னா அதோட பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் வந்து நம்மளுக்கு ஒருத்தங்க ப்ரொட்டகானிஸ்டாகவும் இன்னொருத்தங்க ஆன்டகானிஸ்டாகவும் தெரிவாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது நம்ம அப்படியே அந்த ரோலை சேஞ்ச் பண்ணி அந்த மீனிங் எல்லாத்தையும் மாற்றி, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது ப்ரொட்டகானிஸ்டாக நினச்சவங்களோட டோன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம ரீட் பண்ணுறதுல தான் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணும்போது அவங்க என்ன டோனில் பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட மூடை பொறுத்து தான் நம்ம அதை ரீட் பண்ணுவோம். நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா அவங்களோட மெசேஜை ஹாப்பியாக ரீட் பண்ணுவோம், இதே நம்ம ரொம்ப டல்லாக இருந்தோன்னா அவங்களோட மெசேஜை டல்லாக தான் ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் புக்ஸும், நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ரீடிங்கில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட ஒப்பீனியன் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மீனிங் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது மீனிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஒரு மீனிங் தருது, நம்ம இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது வேறு ஒரு மீனிங், மேபி நிறைய மீனிங் கூட தரலாம், ஓகேவா? ஸோ டீப் அனாலிசிஸ் தான் நம்ம டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ராம் என்ன ஃபாலோ பண்ணுறாரு, மாடர்ன் கிரிட்டிக், அப்புறம் அவர் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமும் ஃபாலோ பண்ணுறாரு. ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னா என்னென்னா, இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இன்டர்ப்ரேட் பண்ணுறது.
இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம எப்படி வேணால் பண்ணலாம், அதோட பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக, அதை பற்றின அந்த பர்டிகுலர் ப்ரைமரி சோர்ஸ் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற எல்லாத்த பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணுறது, இன்டர்பிரட் பண்ணுறது தான் முக்கியமாக ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி. அதுதான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஆப்ராமோட நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரலிசம் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அதில் த லிமிட்ஸ் ஆஃப் ப்ளூரலிசம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கும் இருக்குது. ப்ளூரலிசம்னா என்னென்னா, இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நிறைய பேர் ரீட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களை பொறுத்தும் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட ஐடியாலஜி, இன்டர்பிரிட்டேஷன், கான்செப்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஒவ்வொருத்தங்களும் ஒரு வேர்க்கை ரீட் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அவங்களோட லாங்குவேஜ் லெவலை பொறுத்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒரு வேர்டுக்கே வேரியஸ் மீனிங் வந்து க்ரியேட் ஆகும். ஒவ்வொருத்தங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் வந்து க்ரியேட் ஆகுது. இதை தான் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டீகன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னென்னா, இப்போ ஒரு வேர்க் எடுத்திருக்கோம், அந்த வேர்க்கில் இருக்கிற பர்டிகுலர் சைன் இல்லைன்னா ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மீனிங் இருக்கும். நம்ம கண்டினியூஸாக டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது நிறைய மீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு வேர்டை டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது வேரியஸ் மீனிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இது டீகன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளூரலிசம்னா என்னென்னா, ஒரு புக்கை நிறைய பேர் இல்லைன்னா ஒரு வேர்டை நிறைய பேர் அனலைஸ் பண்ணும்போது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும். ஓகேவா, அதை தான் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ராம் வந்து ப்ளூரலிசமை அக்செப்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் கிடைக்கிற மீனிங்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆப்ராம் சொல்கிறாரு. ஆனால் மில்லர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையாது, டீகன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற மீனிங் மட்டும்தான் கரெக்டான மீனிங் தவிர எல்லாரும் எடுத்துக்கிற மீனிங் எல்லாமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி மில்லர் சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ ஆப்ராம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு வேர்க்கை அனலைஸ் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி, ஆத்தர் இன்ஃபோ எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேர்டுக்கே இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கே நம்மளுக்கு நிறைய மீனிங் கிடைக்கும், நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மில்லர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு புக்கை, அந்த புக்கை வச்சு மட்டும்தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணுமே தவிர அதர் சோர்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற எந்த சோர்ஸையும் இதை அனலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதில் உள்ள வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன மீனிங் கிடைக்குதோ அதை வச்சு இன்டர்பிரேட் பண்ணுங்கள். அதோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், எதையுமே நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மில்லர் வந்து ஆப்ராம் கிட்ட ஒரு க்வெஸ்சன் எடுத்து வைக்கிறாரு. என்னென்னா, சரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ப்ளூரலிசம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் சொல்கிறது ஓகே தான், ஆனால் நீங்கள் உங்களோட நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு வேர்க்கை எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த வேர்க்கில் ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க நீங்கள் எப்படி ப்ளூரலிசம்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். ஆனால் ப்ளூரலிசம் அந்த மாதிரி கிடையாது, நிறைய இன்டர்பிரிட்டேஷன், வேரியஸ் மைண்ட்ஸ் வந்து அதில் ஒன்றா ஒர்க் பண்ணும். ஸோ ப்ளூரலிசத்தையும் ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டையும் எப்படி நீங்கள் ஒன்றா கொண்டு வர முடியும், அப்படி ஒரு வேளை நீங்கள் ப்ளூரலிசம் தான் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்றே இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மில்லர் கேட்குறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, ப்ளூரலிசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அப்படி டீகன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்பிரேட் பண்ணவோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மில்லர் கேட்குறாரு. இந்த எஸ்ஏ ஃபுல்லாகவே ஆப்ராம் வந்து ப்ளூரலிசம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், டீகன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணால் அதில் எந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தான் கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன், டீகன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்க்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு லிமிட் பண்ணுது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு லிமிட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆப்ராம் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நீங்கள் வந்து ப்ளூரலிசம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கான்செப்டையும் உங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். அது எதுவாக வேணால் இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்ராம் சொல்கிறாரு. அதுக்கு மில்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதையுமே ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் எல்லாத்த விட ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதை பற்றின ஒரு ஐடியா சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஆப்ராம் வந்து ஹிஸ்ட்ரி கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் ப்ளூரலிசமோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு. என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி எழுதுவாங்க? எல்லாமே ஓவரலாக சொல்லப்பட்ட விஷயங்களை தான் கேட்டு எழுதுவாங்க இல்லையா. ஸோ ஒருத்தங்களோட லாங்குவேஜை பொறுத்து தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரியை வந்து நிறைய தடவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்குறாங்க. ஓகேவா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியஸ் ஒர்க் பைபிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அது கிரீக், லாட்டின் இந்த மாதிரி லாங்குவேஜஸில் இருந்திருக்கு, நெக்ஸ்ட் அதை இங்கிலீஷில் எழுதுகிறாங்க, அப்புறம் தமிழில் எழுதுகிறாங்க. தமிழில் எழுதும்போதுமே பழங்காலத்து தமிழில் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ உள்ள ரீடர்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ அதை திருப்பி எழுதிட்டே இருக்கிறாங்க. இப்போ உள்ள வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதுகிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இருந்த ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் எக்ஸாக்ட் மீனிங் சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது இண்டிவிஜுவல் பர்சனோட லாங்குவேஜை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜை பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுகிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு லெவல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அந்த லாங்குவேஜில் தான் அவங்க எழுதுவாங்க. ஒரு பர்டிகுலர் சிட்டுவேஷன் அவங்க மைண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிட்டுவேஷனுக்கு இந்த வேர்ட் தான் ஆப்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க லாங்குவேஜில் என்ன வேர்ட் அவங்களுக்கு தோணுதோ அதை தான் எழுதுவாங்க. ஆனால் நம்ம ரீட் பண்ணும்போது இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்ட் போட்டிருக்கலாமே அப்படின்னு கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணும். ஸோ ஒரு பர்சனோட மைண்ட் செட் அவங்களோட லாங்குவேஜை பொறுத்து தான் ஹிஸ்ட்ரி அமைது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபிக்ஷனாகவும் இருக்கலாம், ரியலாகவும் இருக்கலாம், நம்மளால் அதை டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்ராம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீனிங் அப்படின்றது லாங்குவேஜை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும், நம்ம மைண்டில் வந்து இதை தான் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லி ஆப்ராம் சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ராக்மேட்டிக். ப்ராக்மேட்டிக் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். லாங்குவேஜ் அப்படின்றது கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஃபங்க்ஷனல். ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் நம்மளால் மீனிங்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ மீனிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா, லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு மிரர் கிடையாது. இப்போது ஒருத்தங்க கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயம் நரேட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லேயே நம்ம நரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு ஒரு பர்சன் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சொன்னதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதுதான் சொன்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மேபி அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம், அந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் இதுதான் சொல்லியும் நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளை விட கொஞ்சம் லோவாக இருக்கிறாங்க, நம்ம ஸ்டோரி சொல்ல போகிற அந்த பர்சனோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை லாங்குவேஜ் நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட நரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் நரேட் பண்ணுவோம். ஓகேவா, அவங்க சொன்ன அதே கான்செப்ட் தான் நம்ம சொல்ல போகிறோம். பட் சில பம்பாஸ்டிக் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளான வேர்ட்ஸ், சேம் மீனிங் பட் சிம்பிளான வேர்ட்ஸில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ மீனிங் அப்படின்றது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் வந்து ஏதோ ஒரு வேர்ட் சர்ச் பண்ண சொல்கிறாங்க, இல்லை டிக்ஷனரியில் நம்மளை சர்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் நிறைய காமிக்கும். பட் நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ, நம்மளுக்கு எது ஓகேவாக இருக்கோ, அந்த வேர்டை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் பர்சன் டு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அந்த வேர்டோட மீனிங்காக இருக்கட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஓவராலாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, லாங்குவேஜ் தான் ஒரு மீனிங்கையே டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு நீட்ஸே அப்படின்ற ஒரு கிரிட்டிக் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் மல்டிப்புள் மீனிங் இருக்கும், ஆனால்
இதுதான் அதோட எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் எக்ஸாக்ட் மீனிங்னு எந்த புக்குக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மல்டிப்புள் மீனிங் இருக்கும். அந்த மல்டிப்புள் மீனிங்கில் ஒரு பர்டிகுலர் மீனிங்கை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு கான்செப்டை தான் டெரிடாவும் மில்லரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கரெக்டு தானே. இந்த மாதிரி நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது, ப்ளூரலிசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி டெரிடாவும் மில்லரும் சொல்கிறாங்க. மல்டிபிள் கிரிட்டிசிசம் இல்லைனா ப்ளூரலிசம் இந்த மாதிரியான கான்செப்ட்குள்ளெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு மீனிங்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே நம்ம டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடுக்கு போனோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ரஹாம் வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஃபேக், அது ஃபால்ஸ், அந்த மெத்தடே கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக 3 parts இதை வந்து இந்த ப்ரோஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வரப்போகிறது ஒரு 3 divisions. ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, டெரிடா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்டோட ஒப்பீனியன், அவங்களோட ஐடியாலஜி எல்லாம் எப்படி இருக்கணும், டீகன்ஸ்ட்ரக்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் அவர் எப்படி சொல்கிறாருன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது தப்புன்றதையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, மில்லர் என்னெல்லாம் சொல்கிறாரு, அவரோட ஐடியாலஜி எந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்றத செகண்டில் சொல்லியிருக்காரு. 3rd லாஸ்ட்டு இவரோட கன்க்ளூஷன், இவர் எந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுறாரு, மல்டிபிள் அண்ட் ப்ளூரலிசம்க்கு வந்து இவர் எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாருன்றத லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெரிடாவை பற்றி. டெரிடா அப்படின்றவங்க மற்ற ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மாதிரி தான், இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிட்டன் லாங்குவேஜுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ரிட்டன் லாங்குவேஜுக்கும் பிரிண்டட் டெக்ஸ்ட்டுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இவர் ஸ்போக்கன் லாங்குவேஜில் இருந்து தான் இந்த ரிட்டன் லாங்குவேஜ் வந்துச்சுன்றதை ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் கேட்குறாரு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ரிட்டன் லாங்குவேஜ் கிடையாது, ஒருத்தங்க பேசுகிறத வச்சு தான் லாங்குவேஜ் புரிஞ்சதுக்கப்புறமா நம்மளும் எழுத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கும்போது எப்படி இவங்க ரிட்டன் லாங்குவேஜை மட்டுமே பேஸ் பண்ணி மீனிங் எழுத முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டெரிடாவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிட்டன் லாங்குவேஜ் எல்லாமே கரெக்டு, ரிட்டன் லாங்குவேஜாக, ரிட்டன் ஃபார்மேட்டாக, பிரிண்டட் ஃபார்மேட்டாக எது வந்திருந்தாலுமே அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டு, அதில் என்ன மீனிங் சொல்கிறாங்களோ அதுதான் அக்செப்டபிள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு இமேஜினரி இருக்காது, இல்யூஷன் இருக்காது. இல்யூஷன் இமேஜினரிலாம் எப்போ வரும், 1-to-1 அந்த மெசேஜ் பாஸ் ஆகும்போது, இன்டர்பிரிட்டேஷன் மாறும்போது தான். இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏற்ற இன்டர்பிரிட்டேஷன், இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அதில் இல்யூஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெரிடா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெரிடா வந்து கிராஃப் சென்ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லோகோ சென்ட்ரிக் அவங்க ஃபாலோ பண்ணல, கிராஃப் சென்ட்ரிக் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கிராஃப் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணும். எந்த ஒரு ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணுறது வந்து இந்த கிராஃப் சென்ட்ரிக்காக இருக்கும். ஆப்ரஹாமுக்கு வந்து இந்த கிராஃப் சென்ட்ரிக் மெத்தட் சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஒரு லிமிட்டேஷன் வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கிராஃப் சென்ட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும். ஓகேவா? நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஒரு மீனிங் கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு, ஜசூரோட ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜசூர் வந்து சைன், சிக்னிஃபைட் அண்ட் சிக்னிஃபையர் அப்படின்ற ஒரு 3 terms பற்றி பேசுகிறாரு. சைன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட், அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்ட், மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டை வந்து சைன் அப்படின்னு சொல்கிறோம். சிக்னிஃபைட்னா என்னென்னா, இப்போது சைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து டவ்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போர்டில் வந்து DOVE அப்படின்னு சொல்லி நான் எழுதி போடுறேன். ஸோ நான் டவ்னு எழுதி போட்ட உடனே உங்கள் மைண்டில் ஒரு இமேஜ் வரும், அது மேபி ப்ளூ கலரில் இருக்கலாம், லைட் க்ரீன் கலர், இந்த மாதிரிலாம் இருக்காது, பட் நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு டவ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜினேஷன், எந்த மாதிரியான பிக்சர் உங்கள் மைண்டில் வருதோ அந்த பிக்சரை தான் சிக்னிஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேர்டை சொன்ன உடனே நம்ம மைண்டில் வர்ற பிக்சர் வந்து சிக்னிஃபைட். சிக்னிஃபையர்னா என்னென்னா, நான் DOVE அப்படின்னு சொல்லி எழுதி போட்ட உடனே உங்கள் மைண்டில் டவ் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சவுண்டை தான் சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் ஆப்ரஹாம் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, டெரிடாக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம கிராஃப் சென்ட்ரிக்காக ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்னிஃபையரை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் பர்சனோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இப்போ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்க மைண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான ட்ரீஸ் வரும். இல்லை பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்க மைண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான, யார் மைண்டில் என்ன பேர்ட் அவங்க நினச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு
தெரியாது. ஸோ வேர்ட்ஸாக இருக்கட்டும், மீனிங்காக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ டெரிடா சொல்கிறது ராங். சிக்னிஃபையர், சிக்னிஃபைட் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லாமே ஹியூமன் இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டை பொறுத்தது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் லிமிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டெரிடாவோட ட்ரேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தப்புன்னு சொல்கிறாரு. ஏன்னா எவ்ரி வேர்ட், நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கிலீஷில் ஒரு வேர்டுக்கு மல்டிப்புள் மீனிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேர்டோட மீனிங் வந்து எப்போ டிஃபர் ஆகும் அப்படின்னா சிட்டுவேஷனை பொறுத்து. எந்த மாதிரியான சிட்டுவேஷனில் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் அந்த வேர்டோட பர்டிகுலர் மீனிங் அப்படின்னு சொல்லி நம்மளால் எதையுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ சிச்சுவேஷனை பொறுத்து வேர்டோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ராம் வந்து டெரிடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் இன்டர்ப்ரிட்டேஷனை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்காதிங்க. கொஞ்சம் மாடர்னிசம்க்கு வாங்க, எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இவ்வளோ நேரமாக டெரிடா வந்து ராங்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மில்லரை பற்றி பேசுகிறாரு. மில்லர் வந்துட்டு ஒரு அன்கேனி கிரிட்டிக். அன்கேனி அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணாதவங்கள அன்கேனி கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா? இப்போது இந்த மில்லர் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி பேசினார், ப்ளூரலிசம் வந்து ராங், அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லையா? இப்போ வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, லைட்டாக மல்டிப்புள் மீனிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளூரலிசம் அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியும் பேசுவார். ஸோ அவரோட டபுள் கேம் வந்து இதில் தெரியும். மீனிங் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, லாங்குவேஜ் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் வேர்ல்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேர்ல்டோடையும் லாங்குவேஜோடையும் கனெக்ட் பண்ணி தான் மீனிங் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இந்த மாதிரியான புக்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. மோஸ்ட்லி அது வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ மீனிங் வந்து அவ்வளோவா சேஞ்ச் ஆகாது, ஏன்னா அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மில்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம மிஸ்ரீட் தான் பண்ணுறோம், கரெக்டாக அதை ரீட் பண்ணுறதில்ல, ஒரு ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, அகெயின் அந்த புக்கை அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மைண்ட் செட்டில் நம்ம ரீட் பண்ணோன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட க்வெஷ்சன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுமே தவிர கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு புக்கை வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடில், அதாவது வேர்ட் பை வேர்ட் டீப்பாக அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எந்த க்வெஷ்சன்ஸும் இல்லாமல் ஈஸியாக கிளாரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மில்லர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புக் அப்படின்றது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான். அதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விதமான க்வெஷ்சன்ஸ் நம்மளுக்கு வரும். இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இதில் ஹீரோ யார், வில்லன் யார், இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். கரெக்டான பாத்தில் தான் நம்ம ரீட் பண்ணுறோமா, கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம ரீட் பண்ணுறோமா அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம், அதை ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுவே ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ரிக்கியான புக்காக இருக்குது அப்படின்னா டே பை டே நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரைஸ் ஆகிற அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரமாட்டோம், அந்த புக்கை ரீட் பண்ணி முடிக்க முடியாது. அப்படி நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புக்கோட எண்டை இம்போஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணாமல் புக்கை ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் வரும், அப்புறம் அதை சால்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு க்வெஷ்சனுக்கான ஒரு க்ளூ கிடைக்கும், மற்றபடி நெக்ஸ்ட்டு க்வெஷ்சனுக்கான ஆன்சர் கிடைக்காது. கண்டினியூஸாக நம்ம க்ளூ தான் கிடைச்சிட்டே இருக்குமே தவிர நம்ம க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்க்கு பேர் தான் மிஸ் என் அபீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடை ஃபாலோ பண்ணாத வரை எந்த புக்கையும் நம்மளால் ப்ராப்பராக ரீட் பண்ணி லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்ட் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஆப்ராம் வந்து எதுக்காக டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னார் அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்கில் மில்லர் என்ன சொன்னார், ஒரு புக்கை வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணோன்னா ஒரு பர்சனுக்கே நிறைய மீனிங் வரும், அப்போ நம்ம ஒரு புக்கை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம நிறைய அனலைஸ் பண்ணுவோம், ஒரு புக்கோட ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்.
நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மல்டிப்புள் மீனிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளூரலிசம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் லாங்குவேஜ் அண்ட் வேர்ல்டோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு நிறைய மீனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மில்லர் மாதிரியான ஒரு கிரிட்டிக் வந்து மக்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஆனால் அவர் வந்து அவங்கள இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வராருன்றதே அவங்களுக்கு புரியாத மாதிரியும் ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் போகிற மாதிரியும் இவரோட வேர்க்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் டபுள் ரோல் பிளே பண்ணுறாரு. ஒன்று என்னென்னா, இவர் டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் தான் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் இருக்கிறதையே ரீட் பண்ணுங்கள், இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, இவரை பற்றி யாரும் தப்பாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இவரோட ஒர்க்ஸை மற்றவங்க வேறு மாதிரி இன்டர்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன மாதிரி அதை எழுதியிருக்காருன்றத நிறைய ஸ்பீச் மூலமாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ நான் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன்னு சொல்லி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மற்றவங்களோட இன்டர்ப்ரிட்டேஷன் எல்லாமே இங்கே பிளாக் ஆகுது. இவரே ஸ்டாப் பண்ணுறதுனால தான் இவருக்கு ப்ளூரலிசம்ன்ற டேர்ம் இருக்கிறது தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மில்லரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மீனிங் தான் இருக்குது, மல்டிப்புள் மீனிங் கிடையாதுன்னு சொல்கிறாரு. பட் ஆப்ராமை பொறுத்த வரைக்கும் டீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாமலே நம்ம ஒரு புக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.